ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு நாள் போட்டியானது நடந்துச்சு. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 49 ஓவர்களில் 230 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறினர். பிறகு வந்த கேப்டன் கோலி 46 ரன்களில் வெளியேற மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதார் ஜாதவ் ஆகியோர் நிதானமாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் மகேந்திர சிங் தோனியின் மந்தமான இன்னிங்ஸை கிண்டல் செய்த பலருக்கும் அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளில் அதிரடியாக அரை சதவீதத்தினை கடந்து இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மகேந்திர சிங் தோனி தனது பேட் மூலமாக அவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2018 ஆண்டில் மகேந்திர சிங் தோனியின் ஃபார்ம் ரொம்ப மோசமாக இருந்த நிலையில தற்போது அவர் தொடர்ந்து 3 ஒருநாள் போட்டிகளில் அரை சதவீதத்தினை கடந்து தன்னோட திறமையை நிரூபிச்சிருக்காரு. இதன் மூலமா மகேந்திர சிங் தோனி தன்னோட 70வது அரை சதவீதத்தை கடந்து இருக்காரு. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய அணியானது சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. 2019 ஆண்டிற்கான உலக கோப்பையானது நெருங்கி வரும் இந்த நிலையில இந்த வெற்றியானது இந்திய அணிக்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.